ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரஜினி சாரோட ஜெயிலர் டூக்கான இன்றைக்கி செம்மையான அப்டேட்லாம் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜெயிலர் படத்தை பற்றி பார்த்தோம்னா 500 கோடிக்கும் மேலே வசூல் பண்ணி ஒரு செம்ம சாதனை படைத்த படம் அப்படின்னு தான் சொல்லியாகணும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மோகன்லால், சிவராஜ்குமார், தமரா போன்ற நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. அந்த கேஸ்டிங்காகவே அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சது அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஜெயிலர் படத்தோட சக்ஸஸுக்கு அப்புறம் ஜெயிலர் 2 வருமா அப்படின்னு நம்ம நெல்சர் சார்கிட்ட கேட்டதுக்கு இனிமே வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். அதை பார்த்தீங்கன்னா யோகி பாபு சார் இப்போ ஜெயிலர் 2 வரும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. யோகி பாபு சார் பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பு தேவன் இயக்கத்தில் போட்டுன்ற படத்தில் நடிச்சிட்டு வர்றாரு. அந்த படத்தோட ப்ரொமோஷனில் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2க்கான ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு. ஸ்கிரிப்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா செம்மையாக நடந்துட்டு இருக்கு, நெல்சன் நல்லாவே எழுதிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலர் 2ல நம்ம யோகி பாபு சாரும் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா சன் பிக்சர் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். நம்ம நெல்சன் சாரை பற்றி பார்த்தோம்னா அஜித் சாரை வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் இருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலர் 2ல ஒரு கேமியோ மாதிரி வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கான அப்டேட்டுமே கூடிய சீக்கிரம் நமக்கு வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஓகே நண்பா, நீங்கள் இந்த ஜெயிலர் 2 பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.